தற்போதைய நிலையில நடைபெறக்கூடிய என்ஐஏ சோதனைக்கு அது ஒரு பங்கு வகுத்தாலும் அதை தாண்டி சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வந்த ஒரு மின் அஞ்சல் ஒரு அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த அச்சுறுத்தல் தான் காரணமாக பார்க்கப்படுது அப்போ பிரதமர் மோடி அவர்கள் வருகைக்கு முந்தைய நிலையில இது போன்று ஸ்கூல்களுக்கு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இது ஏதாவது சதி வேலையாக இருக்குமா அப்படிங்கிற நிலையில தான் இன்டெலிஜென்ஸும் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க

நம்ம நாட்டில் இருந்துகிட்ட ஆதரவாக செயல்படுவாங்க தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகள் இதற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்களை அவர்கள் மூளை செலவு செய்யப்பட்டோ அல்லது இங்கிருந்து சதி வேலைகளில் ஈடுபடுவாங்க வணக்கம் இன்று நம்ம இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா இன்று தமிழகத்தில் என்னையே பல இடங்கள்ல சோதனையில் ஈடுபட்டுட்டு வராங்க இந்த சோதனைக்கு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு ஒரு காரணம்னு பல இடத்துல பேசிட்டு இருக்காங்க இதோட உண்மை காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா கோவையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு ஒரு காரணமாக இருந்தாலும் முதன்மையான காரணம் அதுவாக இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய சந்தேகம் தான் கோவையில குண்டுவெடிப்பு நடந்துச்சு அதுல பல அமைப்புகள் தொடர்பு இருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே என்ஐஏ வரைக்கும் சோதனையில் ஈடுபட்டாங்க ஈடுபட்டு அது ஒரு பக்கம் சென்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போதைய நிலையில் நடைபெறக்கூடிய என்ஐஏ சோதனைக்கு அது ஒரு பங்கு வகுத்தாலும் அதை தாண்டி சமீபத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் வந்த ஒரு மின்னஞ்சல் ஒரு அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த அச்சுறுத்தல் தான் காரணமாக பார்க்கப்படுது என்ன காரணத்துக்காக இந்த மின்னஞ்சல்கள் அப்படின்னா சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பதிமூணு ஸ்கூலுக்கு ஒரே நேரத்தில் பள்ளிகளுக்கு இது போன்ற ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது இது சென்னையில் போலீசார் மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலியையும் தான் உருவாக்கி இருந்துச்சு ஏன்னா ஒரே நேரத்துல மெயில் விடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது ஒரு பரபரப்பு உருவாக்கி இருந்துச்சு இந்த மெயிலுக்கும் இனி தமிழகத்தில் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நிகழ்வுகளை மையப்படுத்தி தான் இந்த மெயில் அனுப்பப்பட்டதா இந்த அச்சுறுத்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஏதாவது அசம்பாவிதங்களை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் இது போன்ற மெயில்களை அனுப்பினாங்களா அல்லது வெளிநாட்டை சார்ந்தவர்கள் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டாங்களா இதன் பின்னணியில யார் இருக்காங்க அல்லது ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் நிகழ்த்தக்கூடிய ஒரு பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இதன் பின்னணியில இருக்காங்களா அப்படின்னு கேள்விக்குறி இன்டெலிஜென்ஸ் மட்டத்தில் இருக்கிறதுனால தான் இதுல மிகப்பெரிய அளவில் தீவிரம் காட்டி இன்டெலிஜென்ஸ் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மெயிலை பொறுத்த வரைக்கும் எதற்கு மெயிலில் சொன்னேன் அப்படின்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு பயணத்தை கடந்த ஆண்டு ஜூலை மாதத்துலேருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நடைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லடத்தில் வைத்து நிறைவடைகிறது இந்த நிகழ்ச்சிக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிறைவு நிகழ்ச்சி மட்டுமல்லாமல் இதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மிக்கப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் அறிவிப்புகள் சில வெளியாகும் அப்படிங்கிற நிலை வந்துகிட்டு இருக்கு அறிவிப்பு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு எப்படி தேர்தலில் போட்டியிட போகிறது பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழக அலைன்ஸ் என்ன தமிழகத்தில் பாஜகவோடு இணைந்து எந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் களம் காணப்போகிறது பாஜக அதிமுக கூட இணைய போகிறதா அல்லது பாஜக தலைமையில் ஒரு அலையன்ஸ் உருவாக போகிறதா இது எல்லாமே பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி அனௌன்ஸ் பண்ண இருக்காங்க இந்த மோடி அவர்களுடைய தான் பல்வேறு கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தமிழகத்திலிருந்து ஒரு பதினாறு பதினேழு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தலைமையில் டெல்லியில் சென்று அமித்ஷா முன்னிலையில் பாஜகவில் ஐக்கியமாகிக்கிட்டாங்க அப்போ டெல்லி சென்றே ஒரு பதினாறு பதினேழு பேர் ஐக்கியமாக இருக்காங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையின் போது நடைபெறக்கூடிய இந்த அலைன்ஸ் நிகழ்ச்சியில எத்தனை பேர் அதாவது மாற்று கட்சியில இருக்கக்கூடியவங்க திமுக அதிமுக போன்ற கட்சியில எக்ஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் தற்போதைய நிலையில எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லி எத்தனை பேர் பாரதிய ஜனதா கட்சியில இணைய போகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடுகளை செய்துகிட்டு இருக்காங்க அப்போ பிரதமர் மோடி அவர்கள் வருகைக்கு முந்தைய நிலையில் இது போன்று ஸ்கூல்களுக்கு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இது ஏதாவது சதி வேலையாக இருக்குமா அப்படிங்கிற நிலையில தான் இன்டெலிஜென்ஸும் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க இப்படி பார்ப்பதற்கு இன்னொரு காரணத்திலையும் சொல்லலாம் கடந்த காலங்களில் அத்வானி அவர்கள் பாஜகவுடைய முதன்மையான தலைவராக இருக்கும் போது தமிழகம் வந்தப்போ கூட குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டது அப்போ இது எல்லாமே வரலாறாக இருக்கும் போது அப்போ பிரதமரை பொறுத்தவரைக்கும் உலக தலைவராக உருவெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வெளிநாட்டு சக்திகள் கூட இது போன்ற செயலில் ஈடுபடலாம் அப்படிங்கிற தான் இது போன்ற சம்பவங்கள் பார்க்கப்பட்டதுனால கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் அதை தாண்டி கடந்த எட்டாம் தேதி வந்த இமெயில் அச்சுறுத்தல் மிக பிரதானமான ஒரு விஷயமாக இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போதே பிப்ரவரி இருபத்தஞ்சு மோடியோடைய வருகைக்கு இங்கே தமிழ்நாட்டில் அவங்க உயிருக்கு எதுவும் அச்சுறுத்தல் இருக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே அச்சுறுத்தல் மெயில் வந்திருக்கிறது ஏற்கனவே சொன்னது போல பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பாரத பிரதமராக வெற்றி பெற்று அமர்ந்துக்கிட்டே இருக்காங்க மீண்டும் அடுத்த முறை பிரதமராக மோடியவர்கள் அமரப் போகிறார் அப்படின்னு சொல்லி இந்தியா டுடே மேட்ரிக் சர்வே சிஓ டுடைய சர்வே வழியாகி இருக்கிறது முன்னூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தச்சமேத்திலேயே வழியாகி இருக்கு கடந்த வீடியோவில் பேசியிருந்தேன் என்னன்னா மற்ற கட்சிகளை பொறுத்தவரைக்கும் ஐஎன்டிஏ அலைன்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகள் மாநில கட்சிகள் எல்லாம் ஒன்றன்மின் ஒன்றாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போறாங்க இப்படி இணையும் போது ஒவ்வொரு கட்சிகள் இணையும் போது பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியுடைய வெற்றி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்லும் அப்போ நானூறு தொகுதிகளுக்கு மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது இப்படி பார்க்கும் மீண்டும் பிரதமராக மோடி அவர்கள் வந்து அமர போறாங்க அப்ப மோடி அவர்கள் வந்து அமர போறாங்க அப்படின்னா மோடி அமர்வதால் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் ஆபத்து இருக்கிறதோ ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உலக அளவில் கோல வச்சுக்கிட்டு இருக்கு இந்தியாவே இந்தியர்களை தெரியாத நாடுகள் கிடையாது இந்தியர்கள் இல்லாத நாடுகள் கிடையாது பிரதமர் செல்லாத நாடுகள் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் உலகத் தலைவர்களில் முதன்மையான ஒரு தலைவராக மாறிக்கிட்டே இருக்காங்க மூன்றாவது முறை இந்தியாவில் வெற்றி பெற்று பிரதமராக அமர்ந்தால் பிரதமர் மோடி அவர்கள் உலகத் தலைவர்கள் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக முதல் நிலையில் உருவெடுப்பாங்க அப்போ தடுத்து நிறுத்தணும்னு வெளிநாட்டு சக்திகள் கூட தீவிரமா செயல்படுவாங்க இந்த வெளிநாட்டு சக்திகளை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நம்ம மண்ணில இந்தியாவில் செயல்பட முடியல என்னாலும் இங்க இருக்கக்கூடிய தீய சக்திகள் தீய சக்திகள் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் அல்லது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பல்வேறு நாடுகளில் இருந்து செயல்படக்கூடிய தடைப்பட்ட தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள் நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டே ஆதரவாக செயல்படுவாங்க தடை செய்யப்பட்ட அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகள் இதற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டோ அல்லது பணத்திற்காகவோ இங்கேருந்து சதி வேலைகளில் ஈடுபடுவாங்க நம்ம தொடர்ச்சியாக கடந்த கால வரலாற்றை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்போ இப்படி செயல்படக்கூடிய ஒரு நிகழ்வு மூலமாக பிரதமர் அவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்பட்டு விடக்கூடாது இந்த அடிப்படையில் தான் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு வளையத்தை பிரதமர் மோடியோர்களுக்கு அதிகப்படுத்த வேண்டும் அதற்கு முந்திய நிலையில் என்னென்ன அச்சுறுத்தல்லாம் இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து அங்கு இருக்கக்கூடிய கருப்பாடுகளை காளான்களை களை எடுக்க வேண்டிய வேலையில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த நிகழ்வை பொறுத்தவரைக்கும் இது போன்ற அச்சுறுத்தல் பிரதமர் மோடிக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தலாகவும் நாம் எடுத்து பார்க்கலாம் பிரதமர் மோடியோட உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்கு அந்த ஒரு அச்சுறுத்தல் ஒரு மெயில்ல தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறமும் ஒரு மெயிலேருந்து வந்த அந்த ஒரு எச்சரிக்கையை வந்துட்டு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா இது முக்கியமான கேள்விதாம்மா நீங்க கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயிலை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக வந்து கூகுள் ஜிமெயில் மெயில் சொல்லி சாதாரணமாக அனுப்பல ஏன்னா அப்படி அனுப்பப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சர்வர் எங்க இருக்கிறதுன்னு ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்க இதன் மூலமாக ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த மெயிலை பொறுத்தவரைக்கும் அச்சுறுத்தல் மெயில் அப்படிங்கிற நிலையில் எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணமே பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் பயன்படுத்தக்கூடிய புரோட்டான் மெயில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் பயன்படுத்தி இருக்காங்க அதாவது ஒரு மெயில் ஒருவருக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மெயில் எத்தனை நிமிடம் அப்படின்னு செட் பண்றாங்களோ அத்தனை நிமிடத்துக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயிலை பொறுத்த ஆயிரும் அப்போ அந்த அந்த மெயில் எங்க இருந்து வந்துச்சு எந்த ஐ பி இருந்து வந்துச்சு எந்த இருந்து வந்தது அப்படிங்கற கண்டுபிடிப்பது சிரமம் இதைத்தான் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் உலகம் முழுவதும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கம்யூனிகேஷனுக்காக இப்படி ஒரு மெயில் வந்ததுனால தான் உலக நாடுகளுடைய சதி இருக்கிறதா அது பல்வேறு நாடுகளிலிருந்து செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இவர்களுடைய சதி இருக்கிறதா பின்னணியில் அப்படிங்கிற நிலையில்தான் இதை வந்து தீவிரமாக எடுத்து தமிழக போலீசாரும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே செயல்பட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில் தமிழக போலீசாரை பொறுத்த வரைக்கும் அதாவது சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் மெயில் குறித்து சுவிட்சர்லேண்ட் நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய அந்த மெயில் நிறுவனத்துக்கு மெயில் அனுப்பி இது எங்கே இருந்து வந்துச்சு இந்த மெயில் எப்படி கிரியேட் இருக்காங்க யாருடைய அட்ரஸ்ல கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது எந்த மொபைல் நம்பரில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தகவலை கேட்டிருக்காங்க ஆனால் சுவிட்சர்லாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரடியாக கேட்டால் எங்களால் கொடுக்க முடியாது இன்டர்போல் மூலமாக வந்தீங்க அப்படின்னா தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சது அடிப்படையில் தான் தமிழக சைபர் கிரைமை பொறுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நாடி இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐபி மூலமாக யார் இதுன்னு போட்டு சதிச்சியலில் ஈடுபட்டாங்க அவங்க ஐபி அட்ரஸ் என்ன யார் நபர் அவருடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிற நிலையில் அங்கும் ஒரு பக்கம் ப்ராசஸ் வேகம் எடுத்து சென்றுக்கிட்டே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டான் மெயில் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறதுனால தான் இங்கே கண்டுபிடிப்பதற்கு சற்று சிரமம் ஏற்படுகிறதே தவிர இன்னும் கூடியவர்களை கண்டுபிடித்து இது போன்ற செயல்களை ஈடுபட்டவர்கள் யார் என்பதை நம்முடைய இன்டெலிஜென்ஸ் களை எடுப்பார்கள் சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் துறைமுருகன் அப்புறம் கோவை ரஞ்சித் இவங்க இவங்களுடைய வீட்லேயும் என்ஐஏ சோதனை நடந்திருக்குன்னு சொல்லப்படுது அதுக்கும் இப்ப நடக்கிற என்ஐஏ சோதனைக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமா சார் அதாவது என்ன நாம் தமிழர் தொடர்புடைய வீடுகள்ல நிர்வாகிகள்லாம் நடைபெற்றதுக்கு காரணம் என்னன்னா தெரிவிச்சது தான் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லி எல்லோரையுமே நம்ம தெரிவிச்சிருந்தோம் அப்ப விடுதலை புலிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இன்னும் தடை நீக்கப்படல அப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு விடுதலை புலிகளை மையப்படுத்தி விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனை மையப்படுத்தி தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பிரபாகருடைய படத்தை பயன்படுத்துகிறாங்க சீமானவர்கள் எங்கு பேசும்போது பிரபாகரன் குறிச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியலில் வெற்றி பெற முடியாவிட்டாலும் அதாவது தன்னிச்சு நிற்கிறாங்க தேர்தல் அரசியலில் தோல்வி அடைஞ்சிடறாங்க வாக்கு பர்சன்டேஜ் அதிகரித்தாலும் தேர்தல் அரசியலில் அவங்க இன்னும் வெற்றி பெறலை அப்போ ஒரு கட்சி வந்து எப்படி நடத்துகிறாங்க கட்சிக்கு ஃபண்ட் எங்க இருந்து வருகிறது அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் என்ன ஃபண்டின் மூலமாக வேகம் எடுத்து செயல்படுறாங்க அப்படின்னு கேள்வி இருக்கு அதே ஆதரவு நிலையில பேசுறதுனால இது போன்ற அச்சுறுத்தல்கள் தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கு மூலமாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு வெளிநாட்டு சக்திகள் செயல்படுறாங்களா அவங்க முற்றிலுமாக செயல்படாத நிலையில் இருந்தாலும் ஒரு சில நிர்வாகிகள் பல்வேறு நாடுகளில் இருப்பாங்க தமிழகத்தில் கூட இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இவர்களை மூளை செலவை செய்து பணத்திற்காக இவர்கள் மூலமாக இங்கு சதி திட்டங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் சமீபத்தில் நாம் தமிழை தொடர்புடைய இடங்களில் போன்றது சோதனையில் ஈடுபட்டாங்க பாத்தீங்க அப்படின்னா அப்போ தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த ஒரு மாதங்களாகவே என்னையுடைய பார்வை தமிழகத்தில் மிக்க பெரிய அளவில் படர்ந்து இருக்கிறது நாம் தமிழை தொடர்புடைய இல்லங்களில் வீடுகளில் சோதனையில் ஈடுபடுறாங்க இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு மேற்பட்ட இடங்களில் இது போன்ற சோதனை

செய்யக்கூடிய வேலைகளில் இது போன்று பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அல்லது சதி திட்டம் திட்டக்கூடியவர்கள் செயல்படுறாங்களா ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இது போன்று ஸ்கூல்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கும் போது அப்ப தமிழக போலீஸாரும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஆக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த விஷயத்துல கான்சன்ட்ரேஷனை செலுத்துவாங்க அந்த நேரத்தில் வேற ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் அவங்க கோணத்தில் செயல்படுவாங்களா அப்படிங்கிற நிலையிலையும் இன்டெலிஜென்ஸ் செயல்படுவாங்க பல்வேறு கோணங்கள்ல இந்த நிலைகளை தகவலை ஆராய்ந்து இது போன்ற சம்பவங்கள் நம்முடைய மண்ணில் நடைபெற

கையில் எடுத்து செயல்படுவாங்க அந்த அடிப்படையில் தான் இது ஒரு சோதனை தமிழகத்தில் நடைபெறுகிறது என்னுடைய பார்வை இது போன்ற முக்கியமான செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார் நன்றி